ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. நீட் தேர்விற்காக 2017 தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்பதை சொல்லி, ஆனால் நீட்டில் தமிழ்நாட்டில் நன்றாக படிக்கிறார்கள், இந்திய அளவிலே முதலிடம் தேர்ச்சி பெறுகிற அளவுக்கு இருக்கிறார்களே, ஏன் நீட்டை மறுக்கிறீங்க? அதான் நீட்டில் தமிழ்நாட்டு பசங்க வந்துட்டாங்க, கிராமப்புற பசங்க வந்துட்டாங்க, ஏழை பசங்கள்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, தெரியாதா உங்களுக்கு? சும்மா திராவிட கட்சியில் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக நீட்டை எதிர்க்காதீங்க. நீட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் தான் இப்படி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற விமர்சனத்தை வலதுசாரிகள் வைப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் 400 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன், நன்றாக படிக்கின்ற மாணவன் தன்னை மாய்த்து கொண்டார். அதிர்ச்சியில் அப்பாவும் உயிரை மாய்த்து கொண்டார். இன்னொரு பையன் அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான்லாம் தகுதியே இல்லை, மார்க் கம்மியாக வாங்கினாலும் பணம் இருக்கிற காரணத்தினால நான் போயிட்டேன், அந்த பையன்தான் தகுதியுள்ள மாணவன் சொல்கிற அந்த வீடியோவையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை என்ன, இது வந்து நம்ம தீர்க்கவே முடியாதா? இந்த கொடுமை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே ஜூன் ஜூலை ஆனால் இந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே, இதை ஒன்றுமே பண்ண முடியாதா? நீட் விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தை சேர்ந்த யாராவது ஒரு மாணவன் நீட்டில் முதலிடம் பெறுவதோ அல்லது சில மாணவர்களுக்கு நீட்டில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதோ அல்ல பிரச்சனை. அனைவருக்கும் சமமான ஆடுகளம், லெவல் பிளேயிங் ஃபீல்டு, அது தரப்பட வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கிற உண்மையான பிரச்சனை. இதில் நீட்டை ஆதரிப்பவர்கள் கூறுகிற வாதம் தகுதி இல்லாமல் போகிறது. யாருக்கு யாருக்குமான தகுதி என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிளஸ் டூ பள்ளியின் கடைசி, அதாவது செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடைசி, இந்த பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலே நாம் வந்து இதுவரைக்கும் தரவரிசை பட்டியல் போட்டு மாணவர்களை பல்வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களில் சேர்த்து கொண்டிருந்தோம். நீட் வந்த பிறகு அது அகில இந்திய நுழைவுத் தேர்வு, தகுதிகான் நுழைவுத் தேர்வு ஆகிறது, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அகில இந்திய அளவிலே வந்து இப்படியான ஒரு நுழைவுத் தேர்வு மாணவர்களுக்கு எந்த நன்மையை தருகிறது? நீட் ஆதரவாளர்கள் கூறுகிற கருத்து, இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி என்பது வியாபாரமாக இருந்தது, பல கோடி ரூபாய் பணம் புழங்குகிற விஷயமாக இருந்தது, இப்போதுதான் வந்து ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, மருத்துவக் கல்வியில் இருந்த பண ஆதிக்கத்தை நீட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இது உண்மையா? எப்படி என்றால், நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பின்பு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே நீட்டுக்கு முன்பு தரவரிசைப்படிதான் மாணவர் சேர்க்கை, நீட்டுக்கு பின்பும் அப்படித்தான். கேபிடேஷன் ஃபீ வாங்கி கொண்டு மாணவர்களை சேர்க்கின்ற தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லாத இடங்களில் நீட்டுக்கு முன்பும் பின்பும் இதே நிலைமைதான். நீட்டுக்கு பின்பு கேபிடேஷன் ஃபீ வாங்குகிற தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணமில்லாமல் எந்த ஏழை மாணவனும் படிக்க முடியாது. ஆனால் நீட்டில் தேர்ச்சி பெறாத மாணவனும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியும். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன காரணம் என்றால், அந்த இடங்களை வந்து அவர்கள் காலியாக வைத்து கொண்டு அதற்கு பிறகு நீட்டில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அதாவது நீட் மதிப்பெண்ணை குறைத்து கொண்டே போவார்கள், இந்த நுழைவு மதிப்பெண்ணை, தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு கூட 2 அல்லது 3 மாதம் கழித்து இடம் கிடைக்கிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீட் வந்ததால் பண ஆதிக்கம் வந்து ஒழிக்கப்படவில்லை. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடம் மறுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட 7.5% அந்த ஒதுக்கீடு மட்டும்தான் ஓரளவுக்காவது, அதாவது 100-200 மாணவர்களுக்காவது மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கான வழியை செய்தது. நாங்கள் அந்த காலத்திலேயே அது 15% உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வந்தோம். காரணம் என்னவென்றால், நீட்டு பெரிய சட்ட போராட்டத்தில் இருக்கிறது, குறைந்தபட்சம் இதை 15% உயர்த்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும் என்று. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், அதாவது மாநிலங்களில் மாநில பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தமிழ்நாடு வந்து சமச்சீர் கல்வி, இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வி திட்டங்களிலே இது ஒன்று, ஸ்டேட் போர்டு என்று சொல்கிறோம் அல்லவா, அதிலே வந்து நாம் சமச்சீர் கல்வி கொண்டு வந்து விட்டோம். அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரிதான், தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரிதான், பணம் கொடுத்து சேர்ந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு என்றால் சமச்சீர் கல்வி. சென்ட்ரல் போர்டு எங்கு வருகிறது என்றால், கான்வென்ட் எஜுகேஷன், பெரிய மேட்டுமை குடியினர் படிக்கிற பள்ளிகள், இங்கு வந்து சென்ட்ரல் போர்டு. இதில் 2 போர்டுக்குமான வித்தியாசம், ஸ்டேட் போர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்,
அதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை விவரமாக பதில் எழுதுவது. சென்ட்ரல் போர்டில் எம்சிக்யூ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு கேள்விக்கான விடை என்பது 3 அல்லது 5 ஆப்ஷன்களில் இருக்கும், சரியான ஆப்ஷனை டிக் செய்வது. ஆக இந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் நமது ஸ்டேட் போர்டில் இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்குமான பெரிய வித்தியாசம் என்னவென்றால், சென்ட்ரல் போர்டு மாணவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மேலோங்கி வருவதே கிடையாது. காரணம், வாழ்க்கையவே அவர்கள் வந்து ஆப்ஷன்களாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஸ்டேட் போர்டு தான் வந்து எல்லாவற்றையும் விளங்கி படித்து ஒரு கேள்விக்கான விடையை வந்து அங்கு தருகிறது. ஆனால் அந்த மாணவனுக்கு வந்து நீட் தேர்விலே அவன் தேர்வதற்கு வழியே கிடையாது. கோச்சிங் சென்டருக்கு போனால் ஒழிய, கோச்சிங் சென்டர் என்பது 2 அல்லது 2.5 லட்சம் ரூபாய், 3 ஆண்டு, சில பேர் 10வது வகுப்பிலேயே சேர்ந்து விடுகிறார்கள். 3 ஆண்டு என்றால் கிட்டத்தட்ட 1.7 லட்சம் ரூபாய். நீட் என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அவர்களது நலன்களை மறுக்கிற ஒரு மோசமான விஷயம் என்பதுதான் என் கருத்து எப்போதுமே. ஆனால் நீட் தேர்வை பற்றி சொல்லும்போது அவங்க எல்லாரும் முன்வைக்குவது, இந்த தேர்வுக்கு முன்னாடினா மட்டும் கிராமப்புற மாணவர்கள் அதிகளவு வந்துட்டாங்களா, நீங்கள் எம்பிபிஎஸ் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் வர்றதுக்கு முன்னாடி ப்ளஸ் 2 மார்க்கை வச்சு போகும்போதே உங்களுக்கு வந்து கிராமப்புற மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக தானே இருந்தது. அப்போ நீட் வந்ததுனால கிராமப்புற மாணவர்கள் போயிட்டாங்க, எளியவர்கள் போயிட்டாங்க, ஏழைகளுக்கு வாய்ப்பு குறைஞ்சிச்சின்னு சொல்கிறத எப்படி மறுப்பது? அப்பையும் பணம் கொடுத்து போனவங்க தானே அதிகம் போனாங்க, பணக்கார விட்டு பிள்ளைங்க டாக்டர் விட்டு பிள்ளைங்க தானே மீண்டும் டாக்டர் ஆனாங்க. இதில் வந்து 3 முறை வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் 2 மார்க் கம்மியாக இருந்தாலும் எழுதி திரும்பி திரும்பி எழுதி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ரொம்ப தவறான வாதம் என்னவென்றால், நீட்டுக்கு முன்பு ஸ்டேட் போர்டில் தான் வந்து ப்ளஸ் 2 தரவரிசை பட்டியல், ஸ்டேட் போர்டு தரவரிசை பட்டியல்படி அனைவருக்கும் ஒரே வாய்ப்பு தான். அரசு பள்ளி மாணவர்கள் ஏராளமான பேர் வந்து நீட்டுக்கு முன்பு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வந்தார்கள். இவர்கள் பேசுவதெல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பற்றி, அதாவது பணம் கட்டி படிக்கிற மருத்துவக் கல்லூரிகளை பற்றி. இந்த பணம் கட்டி படிக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலும் 50% வந்து கவர்மெண்ட் கோட்டா, அதுலேயும் வந்து சாதாரண மாணவர்கள் சேரலாம். ஆனால் பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்கள் தரவரிசை பட்டியலில் வந்தால் அவர்களுக்கான முதல் சாய்ஸ் என்பது எப்போதுமே அரசு மருத்துவக் கல்லூரிகள் தான். பணம் கட்டி படிக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதிலே வந்து 50%, அதிலே வந்து கேபிடேஷன் ஃபீ இருந்தது, அதிலே மாற்றுகிறது இல்லை. பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகள், நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் அதில் தான் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எத்தனை சதவீதம் என்று அது பார்த்தீர்கள் என்றால் 10 லிருந்து 12% தான் வருகிறது. ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரி இடங்களில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக பணம் பெற்று படிக்கிற பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகள் அல்லது ஒரு மருத்துவ வீட்டு குழந்தைகள் என்பது 10 அல்லது 12% தான். இந்த 10-12% பேருக்காக இவ்வளவு பேரும் வந்து நீட் பரீட்சை எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நீட் பரீட்சை எழுதலாம் என்றால் அதில் வந்து ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வர்றவன் கோச்சிங் இல்லாமல் கண்டிப்பாக நீட் எழுதி தேர்வு ஆகவே முடியாது. சிம்பிள் ரீசன் வந்து அந்த எம்சிக்யூ தான். அப்போ ஒரு கேள்விக்கான பதில் என்பது ஆப்ஷன்ல வரும்போது அவனுக்கு அது பதில், அந்த ஆப்ஷனை டிக் செய்வதற்கு அவனுக்கு தெரிய வேண்டும். நம்ம ஆளுநர் என்ன சொல்றாரு, அது ரொம்ப எளிது, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வந்து நீட்டுக்கு சேர்த்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. அது வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா, பணம் கட்டி படிக்கிற பெரிய மேட்டுமை குடி பள்ளிக்கூடங்கள்ல நீட் இன்ஸ்டியூட்டோட அவங்க வந்து ஒரு ட்ரக் வச்சுக்கிட்டு ஃபீஸ்ல சேர்க்கறதே இல்லை. அதாவது நான் டியூஷன் ஃபீஸ் கட்டும் போது நீட்டுக்குன்னு தனியாக வாங்குறதே இல்லை, மொத்தமாக வாங்கிக்கிட்டு அதை வந்து இந்த நீட்டு சென்டர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீட் கோச்சிங் வந்து பள்ளிக்கூடங்களில் கொடுக்குறாங்க. அப்போவுமே குழந்தைகளோட எஜுகேஷன் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, ப்ளஸ் 2 மார்க் தேவையே இல்லை, அதை பற்றி நமக்கு எந்த பாதரேஷனும் இல்லை, எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நமக்கு இடம் கிடைக்க போகுது, நமக்கு தேவை வந்து நீட்டு கோச்சிங் தான். எனவே பள்ளி கல்வியே பாதிக்கப்படுகிறது என்பது தான் வாதம். அடிப்படையான கல்வி புரிதல் எல்லாமே அவனுக்கு தேவையே இல்லை. இல்லை, அடிப்படையில் நாங்கள்லாம் வந்து பியூசி செட்டு, பியூசியில் வந்து எவ்வளோ மார்க் மேக்சிமமோ அதில் வந்து ஒரு பட்டியல் போட்டுருவாங்க. அந்த பட்டியல் படி அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், இன்ஜினியரிங். மெடிக்கல் வந்து 4 காலேஜோ 5 காலேஜோ தான் இருந்துச்சு தமிழ்நாடு பூரா. எல்லாத்துக்கும் இன்டர்வியூ லிஸ்ட் அனுப்புவாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவனுக்கு இன்ஜினியரிங், நேச்சுரல் சயின்ஸ் எடுத்தவனுக்கு வந்து மெடிக்கல் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இதுதான் அப்போ பாடத்திட்டம். அதுக்கு பிறகு வந்து ஒரு இன்டர்வியூ கமிட்டி இருந்துச்சு. இந்த இன்டர்வியூ கமிட்டியில் வந்து செலெக்ஷன் ஆகும். அதில் இப்போ நிறைய முறைகேடுகள் நடந்தது. இதெல்லாம் 65 வரைக்குமான கதை இதுதான். நிறைய முறைகேடுகள் நடந்ததுன்னு புகார் வந்த பிறகு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் PET கொண்டு வந்தோம்.
பிஇடி கொண்டு வரும்போது முதல்ல இதே மாதிரி தான், நீட்டுக்கு பதிலாக பிஇடி அவ்வளோதான். பெட்டு புகார் என்னன்னா, பெட்டுக்கு கோச்சிங் சென்டரோட ஆதிக்கம் தான் வருது, ஸ்கூலில் குழந்தைகள் படிக்கிறது இல்லை, பெட்டு மார்க்கை வச்சு அட்மிஷன் போடுறது தப்பு. இந்த வாதம் வந்த பிறகு பெட்டில் பாதி, அதாவது ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸஸ்ல 50%, ஸ்கூல் இதில் வந்து 50%, எல்லாமே இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா நேச்சுரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி வச்சு டிசைட் பண்ணாங்க. அதுவும் சரியாக வரல. அதுக்கு பிறகு நம்ம வந்து கொண்டு வந்த முறை தான் வந்து இப்போ எல்லாமே வந்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலங்கிறது. அதாவது இந்த நீட்டுக்கெல்லாம் அப்பனாகவே நாம் வைத்திருந்த பெட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். டெஸ்டடு ட்ரைடு ஃபார்முலா எதுனா தமிழ்நாடு ஃபார்முலா தான். இது எந்த ஆட்சிக்காகவும் நான் சொல்லலை, இது வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில், நான் காமராஜர் ஆட்சி காலத்தில் படித்தவன். காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து கலைஞர் ஆட்சி காலம் வரைக்கும், இடையில இருந்து எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் பெஸ்ட் மெத்தட் எதுன்னா பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் போடுவது தான். நல்லா கவனிங்க, தரவரிசை பட்டியல் போடுவது. தரவரிசை பட்டியல் போட்ட பிறகு மாணவர்கள் வந்து மெடிக்கல் வேண்டாம்னு கூட முடிவு எடுத்திருப்பாங்க, இன்ஜினியரிங் வேண்டாம்னு கூட முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் தரவரிசை பட்டியல் எதன் அடிப்படையில் போட வேண்டும்? பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் போட வேண்டும். இங்கு தரவரிசை பட்டியல் எப்படி போடப்படுகிறது? நீங்கள் நீட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு செயற்கையான ஒரு கம்பல்ஷனை ஏற்படுத்தி நீட் அடிப்படையில் நம்ம போடுறோம். அப்போ நீட்டுக்கும் நம்மளோட நீட்டுக்கு வந்து பணப்பெரிய செலவு இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஒரே வாய்ப்பு தான் என்றால் பரீட்சை எழுதுறதுக்கே செலவு வந்துடுது. நீட் வந்து ஒரு ஒரே ஒரு எக்ஸாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து ஜுவாலஜி இல்லைன்னா பாட்டனி, ஜுவாலஜி பாட்டனி சேர்ந்தது அது, அதாவது பழைய நேச்சுரல் சயின்ஸு. மொத்தம் வந்து 200 மதிப்பெண், 200 கேள்வி, 180 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரே ஒரு பேப்பர் தான், சிங்கிள் பேப்பர் தான். இந்த சிங்கிள் பேப்பர் எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் தெரியுமா? 1700 ரூபா. தமிழ்நாட்டில் 6 பேப்பர் உள்ள நம்மளோட ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எல்லா பேப்பருக்கும் சேர்த்து 175 ரூபாயிலேருந்து 275 ரூபா வரைக்கும். அதாவது ப்ராக்டிக்கல் இருக்கு, ப்ராக்டிக்கல் நான் ப்ராக்டிக்கல்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கல் இருக்கிற கோர்ஸுக்கு ஒரு கட்டணம், நான் ப்ராக்டிக்கல் கோர்ஸுக்கு ஒரு கட்டணம். இதில் கட்டண சலுகைகளும் இருக்குது, சில பேருக்கு இது இலவசமாகவும் இருக்குது. 6 பேப்பர் திருத்துற ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. இன்னும் அதாவது இவங்க கட்டுற பணத்துலேருந்து தான் அந்த பணம் செலவாகுது. இது போக குவஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமான ஏற்பாடு எல்லாமே வந்து மாநில கல்வித்துறை செய்யுது. நீட் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, முதல்ல சிபிஎஸ்சி இருந்தது, இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சிங்கிள் பேப்பருக்கு வந்து 1700 ரூபா. நான் வந்து மெடிக்கல் சேரணும்னு நினைக்கும் போது நான் நீட் எழுதி தான் ஆகணும், ஏன்னா நீட் எழுதாமல் மெடிக்கல் சேர முடியாது. நான் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் தரவரிசை பட்டியலில் வந்தாலும் வரட்டாலும் நீட் எழுதணும். இதில் நீட் எழுதுனவங்களோட எண்ணிக்கையும் இந்த 1700 ரூபாயும் வச்சு கால்குலேட் பண்ணால் போன வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு கிடைச்ச தொகை வந்து 25 கோடியிலிருந்து 30 கோடி ரூபா வரைக்கும். நம்ம ஒரு மாநிலத்திலிருந்து மட்டும் இந்தியா முழுவதும் 1000க்கு மேலே போயிருக்கும், 1000 கோடி ரூபா போயிருக்கும். இதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னா எந்த ரோலுமே இல்லை. அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க, கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஒவ்வொரு முறையும் அது வந்து கோர்ட்டுக்கு போகுது. அந்த கொஸ்டின் பேப்பரை திருத்துறதுக்கு ஆள் தேவையில்லை, ஏன்னா வந்து நீங்கள் வெறும் மல்டிபிள் சாய்ஸில் ஒரு பென்சிலை வச்சு கருப்பு கலரில் அதை பிளாக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆப்டிக்கல் ஷீட்டு அது, அந்த ஸ்கேனர் வந்து அப்படியே ஸ்கேனருக்குள்ளே விட்ட உடனே அது மதிப்பெண் போடுது. ஆக எந்த செலவுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு துறையாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வுகள் முகமை. நீட்டு ஒரு மெரு மருத்துவம் மட்டும்தான் நமக்கு தோணுது, ஆனால் மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் கூட அதில் வரப்போகுது. ஆக ஒட்டு மொத்தத்தில் வந்து ஒரு 10,000 கோடி ரூபா 15,000 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய துறையாக அது மாறுது. இதற்கு மாணவர்களுக்கு திருப்பி என்ன செய்கிறாங்க இந்த பணத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு பரீட்சை என்பதே, தேர்வு என்பதே மார்னிங் தான் இருக்கணும், மார்னிங் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். ஆனால் நீட்டு மட்டும் எப்போவுமே ஈவினிங் தான், 2 மணியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு மார்னிங்கே குழந்தைகள் போகணும், மார்னிங்கே போகிற குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு, அதாவது அவங்களோட தலைமுடியிலிருந்து இயர்ரிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அதை செக் பண்ணி உள்ளே விடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற நவீனமான முறையில் உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே பாம் செக்கிங் கூட வந்து எந்த விதமான இந்த மாதிரி களைதல் இருக்காது. சந்தேகம் இருந்தால் தான் களைவாங்களே தவிர, மற்றபடி நம்ம ஸ்கேனர் வழியாக உள்ளே போகிறோம், பாடி ஸ்கேனர் வழியாக போகிறோம், அப்புறம் பேக்கோ எதுவோ இருந்தால் பேக் ஸ்கேனர் வழியாக உள்ளே போகிறோம். ஆனால் 1700 ரூபா வாங்கிட்டு இந்த குழந்தைகளை வந்து படாதபாடு படுத்தி பதற்றப்படுத்தி உளவியல் ரீதியாக சிக்கலுக்கு உண்டாக்கி தான் பரீட்சையை எழுத விடுறோம். மார்பில் அணிந்த துப்பட்டாவில் இருக்கலாம் ரகசிய குறிப்புகள்,
தோளாடைகள் துகிலுரியப்பட்டு தேர்வு மையங்களில் நுழைகிறார்கள் நவீன பாஞ்சாலிகள். அழியப்போகின்றன அஸ்தினாபுரங்கள். இது கவிஞர் மனுஷபுத்திரம் பாட்டு, இந்த நீட்டை பற்றி அவர் எழுதின பாட்டு. இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு முறையும் நீட்டு எழுதுறதே வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலாக மாறுது. நம்ம ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீட்டு மாதிரி ஒரு சிறந்த முறையே கிடையாது, நீட்டு வந்த பிறகுதான் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி, மருத்துவத்தின் மருத்துவ கல்வியின் தரமே வந்து கூடியிருக்கு. இவருக்கு முன்னாடி வந்து ஆளுநர்களுக்கெல்லாம் ஆளுநர் ஜனாதிபதி யாரு, ராம்நாத் கோவிந்த். 2018-2019 தமிழ்நாட்டில் அவர் பேசுறாரு, சிஎம்சி நூற்றாண்டு விழா நிறைவோ துவக்கமோ சரியான ஞாபகம் இல்லை, அதில் அவர் பேசும்போது மருத்துவத்துறையில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முதல் மாதிரியாக திகழ்கிறது, இந்தியாவின் முதல் இதய அறுவை சிகிச்சை, முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் தமிழ்நாடு தான் நிகழ்த்தி இருக்கிறது, மருத்துவ சாதனைகள் நிகழ்த்தியதே தமிழ்நாடு தான். எப்போ நீட்டெல்லாம் இல்லாமல் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்கள் எல்லாம் சேர்த்து அந்த மாணவர்களெல்லாம் வந்து மருத்துவத்துறையின் முன்னோடிகளாக மாறி அவங்க தான் இந்தியாவோட முதல் இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாங்க, முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது சாதாரண ஆள் இல்லை, ஜனாதிபதியாக அப்போது இருந்த ராம்நாத் கோவிந்த். அப்புறம் வந்து அவர் ராம்நாத் கோவிந்த் இப்போ ஜனாதிபதியாக இல்லை. ஆளுநருக்கு இந்த வரலாறுலாம் தெரியுமா, இதெல்லாம் படிச்சிருக்கிறாரா, அவர் ஐபிஎஸ் தெரிஞ்சாலே அவர் பெரிய அறிவு குழந்தாயிட்டாரா, அவருக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு நினைப்பு இருக்கா, நீட் மாணவர்களுக்கு முதலிடம் பெற்ற தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்தவர்களுக்கு நான் வந்து பாராட்டு விழா நடத்துகிறேன்னு அவர் எதுக்கு சொல்லணும், அவருக்கு அந்த துறைக்கு என்ன சம்மந்தம், அவர் என்ன கல்வி விற்பனரா, அவரால் வந்து எல்லா அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இன் ஆல் ஃபீல்டா, அது ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட், அது ஒரு மாணவி செங்கல்பட்டுல வந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குது, அந்த பேரண்ட் வந்து ஆளுநரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாரு, அவருக்கு பதில் சொல்ல முடியாம மைக்கை தான் பிடுங்குறாங்க. இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கு இடம் கிடைச்சிருச்சு. நான் வந்து அவர் சொல்றாரு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, 9வது வகுப்புல இருந்து என் பிள்ளைக்கு வந்து நான் நீட் கோச்சிங் கொடுத்தேன், பல லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன், ஆனா இதை மாதிரி அவனுக்கு இடமும் கிடைச்சிருச்சு, ஆனா இதை மாதிரி எத்தனை பேரால வந்து செலவு பண்ண முடியும், 3 தடவை எழுதலாம்னு சொல்றீங்களே, அப்போ 3 தடவை ஆகிற செலவு என்னன்னு கேட்டா, ஆளுநர் வந்து இதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டருக்கே போக வேண்டியதே இல்லை, நீங்களே படிச்சு பாஸ் பண்ணிக்கலான்றாரு. அது எப்படி பாஸ் பண்ணுவீங்க ஸ்டேட் போர்டில்? அப்போ முதல்ல இந்த ஆளுநரால பாஸ் பண்ண முடியுமா நீட்டை? அவர் பீகார்ல வந்து அவரோட ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்பாரு. இப்ப நீட்ல அவருக்கு ஒரு பரிச்சை வைப்போம், தேர்வு வைப்போம், அவர் கரெக்டா பாஸ் பண்ணிடுறாரான்னு பார்ப்போம். கண்டிப்பா இந்த உண்மையில் ஆளுநர் பதவிக்கு நீட் தேர்வு வைப்பாங்களாங்கிற அளவுக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் முதலமைச்சர் வந்து குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார். இன்னைக்கு நடந்த அந்த துயர சம்பவத்தையும் முன்னிட்டு ஒரு காட்டமாக அவர் பேசியிருக்கிறாரு, மன வருத்தத்தோடு பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது? இந்த மாதிரியான அரசியல் எதிர்ப்புகள்லாம் எதையாவது தாக்கத்தை அசைவி ஏற்படுத்துமா ரவிக்கு? தொடர்ச்சியாக ஒரு இது ஒரு கிட்டத்தட்ட அவமானம் தானே, ஆளுநருங்கிறவர் ஒரு மரியாதைக்குரிய பதவி, தொடர்ச்சியாக ஆளும் அரசு வந்து உங்கள் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறேன், உங்களுடைய நீங்கள் உங்கள் மாளிகைக்கு வருவதை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவமானப்படுத்துறது மாதிரி தானே, அது அந்த மாதிரி உணர்கிறாரா ஆளுநர் அவர்கள்? ஆளுநர் மாளிகைக்கு வருவதே அருவறுப்பாக பார்க்குறாங்க, அதான் உண்மையான சிக்கல். அதாவது மரியாதைக்குரியவராக ஆளுநர் நடந்து கொண்டால் அவருக்கு உரிய மரியாதை கொடுப்பதற்கு தமிழ்நாடு என்றைக்குமே தயங்கியதே கிடையாது. எத்தனையோ ஆளுநர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். முதலமைச்சர்களோடையே வந்து பெரிய அளவுக்கு போர் நடத்திய ஆளுநர் சென்னாரெட்டியிடலாம் நான் பணி புரிந்திருக்கிறேன். ஆனால் இது மாதிரியான விஷம கருத்துக்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர் நீட்டை பற்றியும் இல்லை, இவர் சனாதனத்தை பற்றி பேசுறதா இருந்தாலும் சரிதான், இவரே வந்து முந்திக்கிட்டு பேசுறதா இருந்தாலும் சரிதான், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆளுநர் ரவி என்பவர் விஷம கொடுக்கு, அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. என்ன காரணம்னா, அவர் வரம்பு மீறி பேசுறாரு, அவர் தகுதி மீறி பேசுறாரு. நீட்லேயே வந்து அவர்கிட்ட பேப்பர் இல்லையே, அது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியாச்சே, ஒரு தடவை அவர் ரெஃப்யூஸ் பண்ணி சட்டமன்றத்தில் திருப்பி அனுப்பி எந்த மாறுதலும் இல்லாம அவங்க அனுப்பி ஜனாதிபதி போன பேப்பரை பத்தி இவர் எதுக்கு பேசுறாரு? அதான் மாசு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மா சுப்பிரமணியன் வந்து பதில் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு அதிகாரமே இல்லை, இதை பத்தி பேசுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, நீங்க எதுக்கு இதை பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு மா சுப்பிரமணியன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரே உங்க டேபிள் இல்லை, ஆனால் நான் கைது போட மாட்டேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லன்னு யாராவது சொன்னா அதை விட அடிமுட்டாள்தானே எதுவாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீட்டை பத்திய ஜட்ஜ்மெண்ட்லேயே அல்டமஸ் கஃபீர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆளுநர் தயவு செஞ்சு படிச்சு பார்க்கணும். காரணம் என்னன்னா, இன்னைய தேதி வரைக்கும் நீட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு எந்த முடிவும் சொல்லலை. அல்டமஸ் கஃபீர் ஜட்ஜ்மெண்ட் 2013 வந்துச்சு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அல்தமஸ் கஃபீர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நீட்டை நம்ம அனுமதிக்கவே கூடாது, நீட்டை அனுமதித்தால் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்குமான வித்தியாசம் இந்தியாவில் அதிகமாயிரும்,
இந்தியாவுக்கு சொபிஸ்டிகேட்டட் டாக்டர்கள் தேவை, அதே மாதிரி பேர்ஃபுட் டாக்டர்களும் தேவை, வெற்றுக்கால் டாக்டர்களும் தேவை. கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமான இடைவெளியை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து நிறைந்த இந்த நீட்டு நான் ரத்து செய்கிறேன், இதை அனுமதிக்கவே கூடாது. இதுதான் அவர் கொடுத்த தீர்ப்புங்க. இன்றைய தேதி வரைக்கும் எங்களை மாதிரி நீட் எதிர்ப்பாளர்கள் அதைத்தான் சுட்டி காட்டுறோம். 2013 அது 3 மெம்பர் அமர்வு, ஒரு மெம்பர் அனில் தவே, அவர் வந்து டிசன்ட், அவர் மாற்று கருத்து எழுதுறாரு. அல்தமஸ் கஃபி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இந்த அனில் தவே வேற ஒரு அமர்வுல இருக்காரு. அந்த அமர்வுல சங்கல் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை, அது கொஞ்சம் ப்ரோ பிஜேபி ப்ரோ ஆர்எஸ்எஸ் ரைட்டிஸ்ட் அறக்கட்டளை, நிறைய கோச்சிங் சென்டர்கள்லாம் நடத்துறாங்க. அவங்க கொண்டு போய் கரெக்டா அங்க மனு போடுறாங்க, சீராய்வு மனு போடுறாங்க. இவர் எப்படி டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா அதே ஜட்ஜு கிட்ட போறாங்க. முதல்ல அவருக்கு ஒரு மனசாட்சி இருந்ததுன்னா நான் இதுல தீர்ப்பு எழுத மாட்டேன், ஏன்னா நான் ஏற்கனவே டிசன்ட் கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லி ஒதுங்கியிருக்கணும். அவரே அவரை தன்னைத்தானே ரெக்யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. செய்யாமல் என்ன பண்ணார்னா, இது இதே மாதிரியான ஒரு வழக்கு அரசியல் சாசன பெஞ்சில் இருக்கு, அதோட சேர்த்து இதையும் விசாரிக்கலாம், நான் அதுக்கு மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு சங்கல் அறக்கட்டளைக்கு சார்பாக ஒருதலை பட்சமாக நீட் என்பது அல்தமஸ் கஃபீர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முந்தைய நிலைமை தொடரும்னு சொல்லிட்டாரு. நியாயமாக ஸ்டேட்டஸ் கோ என்பது அல்தமஸ் கஃபீர் ஜட்ஜ்மெண்ட் எதுவோ அதில் தொடரணும், அதாவது நீட் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதுக்கு முந்தைய நிலை தொடரும் சொன்னதுனால தான் அந்த நீட்டு வந்துச்சு. இது பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து வெறுமனே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் திருத்தின விதி அவ்வளவுதான். நீட்டை எதிர்த்து வந்து நம்ம மட்டும் போராடலை, ஏராளமான மாநிலங்கள் அப்பவுமே விளக்கு போட்டாங்க. 150 விளக்கோ 140 விளக்கோ வந்து போச்சு. அதில் தான் நமக்கு ஒரு சில விளக்குகள் நமக்கு கிடைத்தன. நீட் எழுதுறதுலேருந்து சில விளக்குகள் கிடைத்தன. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த விளக்கு நமக்கு கிடைக்கல. இன்றைய தேதி வரைக்கும் நீட்டு பற்றிய உறுதியான முடிவு சொல்லப்பட்டதா என்றால் சொல்லப்படவில்லை. 2019 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மட்டும் விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேவையில்லைன்னு தேர்தல் ஆணைய அவங்களோட தேர்தல் பிரகடனத்தில் சொன்னாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து பாரதிய ஜனதாவோ வலதுசாரி ஆதரவாளர்களோ இந்த மேட்டைமை சிந்தனை உள்ளவர்களோ எப்போதுமே நீட்டு என்றில்லை. இது எல்லாமே இவர்களுக்கு ஆதரவான செயல். இவர்கள் சொல்வதே வந்து தரம். தரம்னா என்னங்கிறத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். தரம் என்பது ஒரே செலவில் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் தரம். உதாரணமாக ஒரு சாதாரண தட்டி விலாஸ் ஹோட்டல்னு வச்சுங்க, கையேந்தி பவன். இந்த கையேந்தி பவனில் நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட போகிறீங்க, அப்போ 10 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க, உங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிருது. 100 ரூபாய்க்கே ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க, இட்லி தான், திருப்தி கிடச்சிருது. திருப்தி ஒன்று தான், ஆனால் ரெண்டு அனுபவமும் ஒன்றா. கையேந்தி பவனில் சாப்பிட்றதும் பெரிய நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்றதும் ரெண்டு அனுபவமும் ஒன்றா என்றால் இல்லை. அது எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் இதில் வந்து தரங்கிற கொஸ்டின் வராது. இதில் வந்து அந்த எண்டு ரிசல்ட்டான திருப்திங்கிற அந்த கொஸ்டின் தான் வரும். அப்போ எது தரம் எது தரம் இல்லை என்பதற்கான டெஃபனிஷனை நம்ம வந்து பார்க்கணும். தரம்னா என்ன? ஒரு டெஃபனிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, தரம் என்பது ஒரு பொருள் தருகிற பயனை அதே முயற்சியில் அதே செலவில் கிடைக்கும் மற்றவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து எது சிறந்த அனுபவத்தை தருகிறதோ அது தரம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் சம்திங் ஆஸ் மெஷர்ட் அகேன்ஸ்ட் அதர் திங்ஸ் ஆஃப் அ சிமிலர் கைண்டு. அப்போ ஸ்டேட் போர்டில் படித்துட்டு வர்ற மாணவனும் சென்ட்ரல் போர்டில் படித்துட்டு வர்ற மாணவனுக்கும் எப்படி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது எந்த தரங்கிற அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்று செய்யலாம், எல்லா கல்வி செலவையும் மத்திய அரசே எடுத்துக்கலாம், ஒரே பாடத்திட்டம் கொண்டு வரலாம் இந்தியா முழுவதும், தனியார் கல்வி நிலையங்களே இருக்கக்கூடாது அப்படின்னா ரைட்டு, நீங்கள் வந்து மாணவர்களை வந்து அளவிடலாம். இப்போ இங்கே வாழ்விடமே மாறுது. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் அரசு பள்ளியில் ஒரு குழந்தை படிக்குது, 12th வரைக்கும் படிக்குது. அந்த குழந்தை அதே அரசு பள்ளி சென்னையில் படிக்கிற குழந்தையோடையே காம்பீட் பண்ண முடியாது. கிராமத்தில் படிக்க ஒரே அரசு பள்ளி ஒரே ஸ்டேட் போர்டு, அந்த குழந்தையால் சென்னையில் அதே அரசு பள்ளி அதே ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தையோட காம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற சூழல் வந்து வேற. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கிராமத்து குழந்தையையும் நகரத்தில் ஒரு 5 நட்சத்திர விடுதி மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையும் எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க? தட்டி விளாசையும் கையேந்தி போனையும் எப்படி ஒப்பிட முடியும்? தட்டி விளாசையும் ஒரு நட்சத்திர ஓட்டுலையும் எப்படி ஒப்பிட முடியும்? எப்படி இதில் வந்து தரங்கிற ரோல் கொண்டு வரீங்க? சரி, நீட்டில் பாஸ் பண்ணிட்டா நிறைய மதிப்பெண் வாங்கியாச்சு, மருத்துவக் கல்லூரியில் முதலாண்டு எடுத்து வச்சாச்சு. கடைசி ஆண்டு முடித்து விட்டு வரும்போது அந்த மருத்துவன் தரம் வாய்ந்த மருத்துவன் தானா என்பதற்கு நீட் உத்தரவாதம் தருமா? அப்பவும் திருப்பி அந்த மாணவனோட அவனோட கற்றல் திறன் என்னவோ அதுதானே? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி எந்த விழுமியங்களையும் பின்பற்றாமல் ஒரு வணிக நோக்கத்துக்காக மட்டும் இந்த நீட்டுங்கிற விஷயம் வருது. இதுல மாநில சுயாட்சி பாதிக்கப்படுதுன்னு தமிழ்நாடு குரல் கொடுக்குது. எதையும் கண்டுக்காம தொடர்ச்சியா பண்றாங்க. மாணவர்கள் உயிர் பலி ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது.
அதை பத்தி கூட ஒரு மனசாட்சி அடிப்படையில் அவர்கள் கண்டுக்காம தொடர்ச்சியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் உணர்வுடன் பேசுறாங்க, நீட் எதிர்ப்பு உணர்வுடன், நீட் பாஸ் பண்ண மாணவர்கள். அதனால இது ஏதோ ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ இன்று வேதனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு நம்புவோம். உங்களை போன்றவர்களுடைய தொடர்ச்சியான நேர்காணல்கள், உரையாடல்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். வளமை போல் உங்களுடைய வரலாற்று பார்வையிலிருந்து, உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து பல்வேறு தரவுகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.